வெப்டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏலியன் இந்த பேரை கேட்டாவே எல்லா மனிதர்களையும் ஒரு பிரமிப்பு. ஏலியன் இருக்காங்களா இல்லையா, இல்லை இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் நாம் மட்டும்தான் தனியாக இருக்கோமா அப்படின்னு. இன்றைக்கான வீடியோவில் இந்த பூமியில் வாழ்ந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஏலியன் சம்பந்தமாக ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏலியன் இருப்பதற்கான சாத்தியக்கூறு என்ன அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வணக்கம், இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. இந்த பூமி உருவாகி சுமாராக 450 கோடி வருஷம் ஆகுது. ஆனால் இந்த பூமியில் உயிரினம் உருவாகி 340 கோடி வருஷம்தான் ஆகுது. இந்த பூமியில் உருவான முதல் உயிரினம் எதுன்னு விஞ்ஞானிகள் மத்தியில் கேட்டால், ஆஸ்திரேலியா கண்டத்தில் ஸ்டடி ரோமோடோலிஸ் என்ற பாக்டீரியாவை தான் கை காட்டுவாங்க. ஏலியனுக்கும் பூமியில் தோன்ற இந்த முதல் உயிரினத்துக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டால், சம்மந்தம் இருக்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்மையெல்லாம் விட்டு சென்ற உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் இந்த ஏலியன் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் ஏலியனை தேடாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் இறந்து போயிருக்காரு. இந்த ஏலியன்ஸை மையப்படுத்தி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. அதில் 1950 வெளிவந்த த டே த எட் ஸ்டுட் ஸ்டில் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான், 2008 அதே பேரில் தயாரித்து ரீமேக் செஞ்சாங்க. இதில் கிளாட்ன்ற ஏலியன் கதாபாத்திரம் இந்த ஏலியன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிரமிப்பை முதல் முதல்ல ஏற்படுத்தின படம் தான் த எட் த டே ஸ்டுட் ஸ்டில் அப்படின்ற இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள் ஏலியனை பேஸ் பண்ணி நிறைய கான்செப்டில் வந்திருக்கு. அது நல்லது பண்ணுற மாதிரியும் வந்திருக்கு, கெட்டது பண்ணுற மாதிரியும் வந்திருக்கு, நம்மளை காப்பாற்ற வந்திருக்கு, இப்படின்னு பல வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன்ஸை வச்சுருக்காங்க. இப்படி விஞ்ஞானிகள் சொல்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து இருந்தாலும் இந்த பக்கம் வந்திருக்கும் வதந்திக்கும் பஞ்சமே கிடையாது. வேற்றுக்கிரகவாசிகள் பறக்கும் தட்டுகள் மூலம் நம்முடைய பூமிக்கு வந்து போயிருக்காங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அமெரிக்காவில் Area 51 அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏலியனோட கான்செப்டுக்கு, கான்ஸ்பிரசி தியரிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லை. இன்ன வரைக்கும் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து சொல்ல மாட்டிருக்காங்க. ஒபாமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் சீக்ரெட் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பார். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏலியன் தான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே சொன்னதில்லை. ஸோ இப்படி இருக்கிற இந்த ஏலியன் கான்செப்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீனி போடுற விஷயமா இது வரைக்கும் எதுவுமே வரல, திரைப்படங்களை தவிர்த்து. மனிதனோட ஆராய்ச்சி ஏலியன் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு சில இடம் தான் பார்த்திங்கன்னா நிலவு, செவ்வாய் கிரகம், யூரோப்பா, டைட்டன், கேனிமேடு, இந்த மாதிரியான குள்ள கிரகங்கள் நம்ம சோலார் சிஸ்டத்திலே இருக்கிற இந்த மாதிரியான கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா உயிரினம் இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாசாவாகட்டும், இஎஸ்ஏ ஆகட்டும், இல்லை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமாகட்டும், இல்லை நம்மளுடைய இஸ்ரோ ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் ஏலியன் லைஃப் தேடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வாழறதுக்கு தகுதி இல்லாத கிரகமாக மாற்றிடுவோம். அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்துமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போய் வாழறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வரும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்தே மனுஷன் தேட ஆரம்பிச்சிட்டான். இது வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு உயிரினம் வாழற கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பூமி மட்டும்தான். இந்த பூமியை பேஸாக வச்சுக்கிட்டு தான் மற்ற கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிரினத்தை தேடுறாங்க. அப்படி எதெல்லாம் பேஸாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கி பிளானட். ஸோ ராக்கி பிளானட்டில் தான் உயிரினம் இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ராக்கி பிளானட்டாக தேடுறாங்க. ரெண்டாவது, நம்ம சுவாசிக்க ஆக்சிஜன் வேணும், குடிக்க தண்ணீர் வேணும், உண்ண உணவு வேணும். இந்த மூணு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகத்தில் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறாங்க. குறிப்பாக ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது ரெண்டுமே இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வாட்டர் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி சூரியன்லேருந்து நம்ம ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்ற டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரகம் இருக்குது. ஸோ அந்த சூரியனுக்கு ஏற்ற சைஸும் நம்ம கிரகத்துக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வேறொரு ஸ்டார் சிஸ்டத்தில் தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன்லேருந்து அந்த கிரகத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சைஸ் கம்பேரிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணிட்டுருக்காங்க ஏலியன் லைஃப் வேறு ஏதாவது ஒரு கிரகத்தில் இருக்குமா அப்படின்னு. நம்ம சூரிய குடும்பத்திலேயே வேற எங்கேயாவது உயிரினம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டுருக்காங்க. வியாழன் கிரகத்தோட நிலாவான யூரோப்பாவில் தண்ணீர் இருக்குதான், அதுவும் தண்ணீரோட பெருங்கடலே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சனி கிரகத்தோட நிலாவான டைட்டன், என்செலடஸ் அந்த மாதிரியான சின்ன கிரகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இருப்பதற்கான சாதாரங்கள் கிடைச்சிருக்கிறதா. வேற்று கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்துட்டுருக்க அமெரிக்காவோட சேட்டி இன்ஸ்டியூட்டின் விஞ்ஞானி சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான கிரகங்களில் உயிரினம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை.
பெரும்பாலும் நமக்குள்ள ஏலியன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, திரைப்படங்களில் காண்பிக்கக்கூடிய அந்த கொடூர ஏலியன் தான் வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல நம்ம முகத்துக்கு ஞாபகம் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு எதுன்னு பார்த்திங்கன்னா அதுதான். ஆனால் ஏலியன் லைஃப் அப்படி இருக்கலாமா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், ஏன் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான பறவைகள் மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கலாம், விலங்குகள் மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கலாம், ஏன் முன்னொரு காலத்தில் அழிஞ்சு போன டைனோசர் மாதிரியான ஒரு பெரிய பெரிய விலங்குகளாக இருக்கலாம், இல்லை நம்மளை மாதிரியான ஒரு வெல் கல்டிவேட்டட் சிவிலைசேஷன் அப்படின்னு மாதிரியான அந்த மாதிரியான சிவிலைசேஷன் வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஏன் அதுதான் உண்மையும் கூட. காரணம் என்னென்னா, ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அழிக்கிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளை மாதிரி சாதுவாகவும் இருக்கலாம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு முரண்பாடான கருத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டால் நமக்கு கிடைக்கும். இந்த ஏலியன் கான்செப்ட் எடுத்தாவே வெளியில் உயிரினம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஆதாரம் இல்லை. வெளியில் உயிரினம் இருக்கு அப்படின்றதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த விண்வெளி பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிக சிறிய புள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி. அந்த பூமிக்குள்ளேயே உயிரினம் இருக்கும்போது, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் 1000,000,000,000 நட்சத்திரங்கள் இருக்கும்போது, அதை சுற்றின்னு கோடிக்கணக்கான கிரகங்கள் வளம் வரும்போது, அதுவும் ஹேபிட்டபிள் ஜோனில் வளம் வரத்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கிரகங்களில் கண்டிப்பாக உயிரினம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியில எடுத்துக்கிறோம்னா, எரிமலை குழம்புக்கு நடுவுலையும் பனி பிரதேசங்கள் நடுவுலையும் ஆழ்கடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள், நெருப்பு குழம்பாக இருக்கிற கிரகங்களுக்கும் பனி பிரதேசமாக இருக்கிற கிரகங்களுக்கும், ரொம்ப தண்ணீர் மட்டுமே நிரம்பி இருக்கிற கிரகங்களுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா உயிரினம் வசிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏலியன் இருக்கலாம், இல்லாமல் போலாம், ஆனால் நாம் இந்த பூமியை பார்த்துக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம தனியாக இருக்கோமா இல்லையான்னு மட்டும் தெரியல, ஆனால் தனியாக இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.